வெல்கம் டு விடிகாலை சமையல் இன்னைக்கு நாம முறுக்கு செய்யலாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான் ஒரு கிலோ இட்லி அரிசி ஊற வச்சறேன் நல்லா ஊர்ன பின்னாடி கழுவி நல்லா அரைச்சுக்கலாம் மாவு மிஷின்ல கொடுத்து அரைச்சும் செய்யலாம் ஆனா நான் இன்னைக்கு கிரைண்டர்லயே அரைச்சு செய்ய போறேன் நல்லா கழுவிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிரலாம் அப்புறம் அரைச்சுக்கலாம் இப்ப கழுவி தண்ணி சுத்தமா வடிச்சு எடுத்துக்கலாம் நல்லா நைஸா அரைட்டோம் பார்க்கலாம் பாருங்க நைஸா அரைச்சிருச்சு மாவு எடுத்துறலாம் ஓமம் சேர்க்க போறோம் அதனால மிளகு எவ்வளவு போதும் ஒரு 10-20 மிளகாய் போட்டிருக்கேன் அரைச்சிருவோம் அரைச்சாச்சு சலிச்சு எடுத்துக்கலாம் கடலமா அரைச்சத போட்டுறலாம் மிளகாய் எள்ளு ஓமம் சேர்த்துக்கலாம் போட்டுறலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சமை சோடா கொஞ்சமா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பிசைஞ்சிட்டு வனஸ்பதி உருக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்து பிசைஞ்சுக்கலாம் வனஸ்பதி சேர்த்துக்கலாம் வெண்ணையும் சேர்க்கலாம் ஆனா நான் வனஸ்பதி சேர்த்திருக்கேன் போட்டுடலாம் தட்டுல புழிஞ்சு வச்சு போட்டா ஈஸியா இருக்கும் எப்பவுமே தட்டுல பின்னாடி எண்ணெய் தொடச்சிட்டு முறுக்கு புழிஞ்சிட்டோம்னா போடுறது ஈஸி நல்லா வெந்துருச்சு இப்படி கொதி அடங்கிடுச்சுனாலே நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் எந்த எண்ணெய் பலகாரமா இருந்தாலும் சரி இப்ப முறுக்கு எடுத்துடலாம் பாருங்க நல்லா வெந்துருச்சு சூப்பரா வந்திருக்கு முறுக்கு முறுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நல்லா பொறு பொறுன்னு இருக்கும் நல்லா மொறு மொறுன்னு சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு ரொம்ப நன்றி